கட்டிடக்கலை மற்றும் தொழில்நுட்பம் குறித்து பெண்களால் நடத்தப்பட்ட கருத்தரங்கு அண்ணா பல்கலைக்கழகத்தின் கட்டிடக்கலைத்துறை, கட்டுமானத்துறை மற்றும் பொறியியல் தொழில்நுட்ப தமிழ் வளர்ச்சி மையம், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் கட்டிடக்கலைத்துறை மற்றும் பிரணவ் நுண்கலை ஆய்விதழ் இணைந்து நடத்தும் பன்னாட்டு கருத்தரங்கம் இன்று தமிழரின் கட்டிடக்கலை தொழில்நுட்பம் என்ற தலைப்பில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் தொடங்கியது. இக்கருத்தரங்கின் தொடக்க விழா அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள அரங்கத்தில் நிகழ்பெற்றது. இத்தொடக்க விழாவில் தஞ்சை பல்கலைக்கழகத்தின் கட்டிடக்கலைத்துறை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் தலைவராகிய முனைவர் கா. திலகவதி வரவேற்புரையாற்றினார். கருத்தரங்கின் நோக்க உரையை பொறியியல் தொழில்நுட்ப தமிழ் வளர்ச்சி மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இயக்குநர் ஆகிய பேராசிரியர் முனைவர் பா. உமா மகேஸ்வரி அவர்கள் வழங்கினார். அண்ணா பல்கலைக்கழகத்தின் மாண்புமிகு துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் ரா. வேல்ராஜ் அவர்கள் தலைமை உரையாற்றினார். அவர் தன் உரையில் தமிழர் கட்டிடக்கலைத்துறையின் மாண்பை பற்றி எடுத்துரைத்தார். 2000 வருடங்களுக்கு மேல் தொடர்ந்து படிப்படியாக உருவாகி சிறப்புற்ற தமிழர் கட்டிடக்கலையின் மாண்பு கடந்த 200 ஆண்டுகளில் அந்நியர் ஆட்சியின் கீழ் மறக்கப்பட்டதை அவர் நினைவு கூர்ந்தார். இன்றைய மாணவர்கள் தமிழர் பண்பாட்டின் சிறப்பு கூறுகளை அறிந்து கொள்வதற்காகவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் தமிழ் மரபு மற்றும் தமிழர் தொழில்நுட்பம் ஆகிய இரண்டு பாடங்களை அறிமுகப்படுத்தியுள்ளதை எடுத்துச் சொன்னார். அடுத்து பேசிய தஞ்சை பல்கலைக்கழகத்தின் மாண்புமை துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் திரு. வள்ளுவன் அவர்கள் மாணவர்களுக்கு வாசிப்பின் முக்கியத்துவத்தையும் அலைபேசி முதலியவற்றால் மாணவர்களுக்கு ஏற்படும் தீங்கை பற்றியும் விளக்கி கூறினார். தொடக்க விழாவின் சிறப்புரையாக புளோரிடா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் அமெரிக்காவில் இருந்து வந்திருந்த பேராசிரியர் முனைவர் சேஷா சீனிவாசன் மற்றும் பேராசிரியர் முனைவர் மணிமேகலை ராமமூர்த்தி ஆகிய இருவரும் உரையாற்றினர். கட்டிடக்கலையும் கணித அளவீடுகளும் மற்றும் கட்டிடக்கலையும் நுண்கலைகளும் என்ற தலைப்புகளில் அவர்கள் உரையாற்றினர். இப்பன்னாட்டு கருத்தரங்கம் June 23 மற்றும் 24 ஆகிய இரு நாட்களில் சுமார் 70 ஆய்வு கட்டுரைகளுடன் நடைபெறுகிறது. சங்க இலக்கியங்களில் கட்டிடக்கலை பற்றிய நுட்பங்கள், தமிழரின் ஏரி மேலாண்மை, சேர சோழ பாண்டியர்களின் கட்டிடக்கலை நுட்பங்கள், பல்லவர்கால கட்டிடக்கலை மற்றும் குடவரை கோவில்கள், இதுபோன்ற தமிழர் கட்டிடக்கலைத்துறை பற்றிய சுமார் 40 தலைப்புகளில் சமர்ப்பிக்க ஆய்வு கட்டுரைகளை பிரணவ் ஆய்விதழ் ஒரு சிறப்பு புத்தகமாக வெளியிடவுள்ளது. இப்புத்தகத்தின் மின்னூல் தொடக்க விழாவில் இரு பல்கலைக்கழகத்தின் மாண்புமை துணைவேந்தர்களால் வெளியிடப்பட்டது. நிகழ்ச்சியின் நிறைவில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கட்டிடக்கலைத்துறை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் தலைவர் முனைவர் ரா. ஆர். ருக்மணி நன்றி உரை வழங்கினார். முனைவர் திலகவதி செய்தியாளர்களிடம் தமிழர்களின் கட்டிடக்கலை தொலைநோக்கு பார்வையோடு இயற்கையோடு இணைந்து சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாமல் அணை கட்டுமானம், நீர் கட்டுமானம், கோவில்கள் ஆகியவற்றையும் அறிவியல் சிந்தனையோடு கட்டமைத்தார்கள் என்பதை பல்வேறு ஆராய்ச்சிகள் நிரூபிக்கிறது. இன்றைய இளைய தலைமுறை புதுமையை போற்ற வேண்டும், பழமையை பேணி காக்க வேண்டும், இரண்டும் கலந்த கலவையாக தமிழர் கட்டிடக்கலையை பாதுகாத்து சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகமும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகமும் இணைந்து அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய கட்டிடக்கலைத்துறை, கட்டுமானத்துறை, தமிழ் வளர்ச்சி ஆய்வு மையம், தஞ்சை பல்கலைக்கழகத்தின் கட்டிடக்கலைத்துறை இணைந்து தமிழரின் கட்டடக்கலை தொழில்நுட்பம் என்னும் தலைப்பில் பன்னாட்டு கருத்தரங்கத்தை 23-24 ஆகிய இரண்டு நாட்கள் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கு தொடக்க விழா மிக சிறப்பாக இனிதாக நடந்தேறியது. இந்த தொடக்க விழாவில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் மாண்புமை துணைவேந்தர் ஐயா அவர்கள், வேல்ராஜ் ஐயா அவர்கள் தலைமையுரையும் மின் நூல் வெளியீடும் செய்து சிறப்பு செய்தார்கள். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய மாண்புமை துணைவேந்தர் ஐயா அவர்கள், பேராசிரியர் முனைவர் திருவள்ளுவன் ஐயா அவர்கள் தொடக்க உரை ஆற்றினார்கள். அமெரிக்க புளோரிடா பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் முனைவர் சேஷ சீனிவாசன் அவர்கள் கட்டடக்கலையும் கணித அளவீடுகளும் என்னும் தலைப்பிலும், மணிமேகலை பேராசிரியர் புளோரிடா பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் முனைவர் மணிமேகலை ராமமூர்த்தி அவர்கள் கட்டடக்கலையும் நுண்கலைகளும் என்னும் தலைப்பில் மிக சிறப்பானதொரு உரையாற்றினார்கள். இரண்டு உரைகளுமே தமிழருடைய கட்டடக்கலையை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்ற நோக்கிலும், கட்டடக்கலையும் பிற கலைகளும் இணைந்து தமிழருடைய கலைகள் சிறப்பாக மாண்புற்று விளங்கியதையும், இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை தமிழருடைய பண்டைய கலையை ஒப்பு நோக்கி இன்றைக்கு இயற்கையான சூழலில் கட்டடங்களை கட்ட வேண்டும், நம்மளுடைய இயற்கையான சூரிய ஒளியை பயன்படுத்த வேண்டும், அதுதான் உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் சிறப்புடையதாக இருக்கும் என்று தங்களுடைய உரையில் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். மேலும் புதுமையை ஆக்கப்பூர்வமாக வரவேற்கிறேன்,
கைபேசி இன்றைய இளைஞர்கள் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதை ஆக்கப்பூர்வமாகவும் பயன்படுத்தலாம். முனைவர் உமா மகேஸ்வரி செய்தியாளர்களிடம் தமிழர்கள் கட்டிடக்கலை தொழில்நுட்பம் என்ற மாநாடு நடைபெற்றது. இது பெண்களால் நடத்தப்பட்ட கருத்தரங்காகும். அதனோடு தேசிய மகளிர் பொறியியல் தினம் கொண்டாடப்பட்டது. மிக மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். மேலும் தமிழர் மரபு தொழில்நுட்பம் ஆகிய இரு பாடங்களும் அரசின் முயற்சியாகும். எங்கள் துணைவேந்தர் அதை நுணுக்கமாக ஆராய்ந்து பாடத்திட்டமாக மாற்றியுள்ளார். விரைவில் அனைத்து கலைக்கல்லூரிகள் மற்றும் பட்டய படிப்பிற்கும் பாடமாக்க முயற்சிகள் எடுத்து வருவதாக அமைச்சர் கூறியதாக தெரிவித்தார். இந்த தமிழர் மரபு தமிழர் தொழில்நுட்பம் இரண்டு பாடங்களுமே கூட அரசுடைய முயற்சி தான். அந்த முயற்சிக்கு உறுதுணையாக எங்களது துணைவேந்தர் செயல்பட்டு அந்த பாடத்திட்டங்களை மிகவும் நுணுக்கமான முறையில் ஆராய்ந்து அமைத்து கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பொறியியல் கல்லூரிகள் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் அஃபிலியேட்டட் காலேஜஸ் மட்டும் அல்லாமல் இப்பொழுது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகள், தொழில்நுட்ப கல்லூரிகள், டிப்ளமோ காலேஜஸ் எல்லாவற்றிலும் இந்த பாடத்திட்டங்களை புகுத்துவதற்கு அரசு எல்லா சீரிய முயற்சிகளும் எடுத்து வருவதாக அமைச்சர் அவர்கள் கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஃபஸ்ட்டு செகண்ட் செமஸ்டர் மட்டும் இல்லாமல் இன்னும் தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், தமிழ் தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட மற்ற சில பாடக்குறிப்புகளையும் தேர்ட் அண்ட் ஃபோர்த்து செமஸ்டரில் எவ்வாறு இணைப்பது என்றும் கேள்வி எழுந்துள்ளது. அதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன.